ஹோ ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டு இருக்கு. என்னென்னா ரவீனா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காங்க. ஃபேமஸாக அதாவது பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் தான் வந்துட்டு பயங்கரமாக பாப்புலாரிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் ரவீனா இந்த மாதிரி இருப்பாங்களான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல, ஈவன் பிரதீப் கூட எதிர்பார்க்கல. காரணம், பிரதீப் வந்து வெளியேறும்போது எல்லாருமே உரிமை குரல் தூக்குனாங்க, அவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வச்சாங்க, கமல்ஹாசன் கேட்டுட்டு தான் இருந்தார். பட் ரெண்டு பேர் சொன்ன கருத்தால் தான் வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அவரை தனியாக ஒதுக்கி வச்சு பேச விடாமல் மற்றவங்களை தனியாக கூப்பிட்டு ரெட் கார்டு கொடுக்க போகிறீங்களா இல்லையான்னு கேட்க வச்சு ரெட் கார்டு கொடுக்க வச்சு வெளியே அமுச்சு விட்டாங்க, கொஞ்சம் கூட பேசவே விடாமல். அதில் ரெண்டு பேர் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, ரவீனா வந்து என்னோடய அருணாகொடியை பற்றிலாம் பேசியிருக்காரு சார் அப்படி சொன்னது ப்ரொமோலேயே பயங்கர ஒரு சர்ச்சை வெடிக்க வச்சது. இன்னும் இப்படி பேசிட்டார் அப்படின்னு. ஆனால் பிரதீப் பேசுனது என்னென்னா, உன்னோட அருணாகொடி வெளியே தெரியுது, சுற்றி கேமரா இருக்குது, அசிங்கமாகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரிங்களா, அவ்வளோ கான்ஷியஸாக இருக்கவங்க அதுக்கப்புறம் பிரதீப் போனதுக்கப்புறமா எல்லா இடங்களுமே அந்த அருணாகொடி தெரிகிற மாதிரி தான் இருக்காங்க. அதை பார்க்குறது நம்மளுக்கு கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. ஒரு குழந்தை, அதாவது ஒரு குழந்தை கூட வந்துட்டு அந்த கயிறை வந்து அப்படி அப்படி லைட்டாக அப்படி உள்ளே அனுப்பிச்சு, ஏன்னா மெச்சூரி, அந்த குழந்தைக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட இவ்வளோ பெரிய பொண்ணு. ஆனால் இவங்களுக்கு இல்லை. ஈவன் இதை வந்துட்டு பிரதீப் சொல்லியும் அங்கே கமல்ஹாசன் முன்னாடி இந்த கருத்தை இவங்களே எடுத்து வச்சியும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அதுவும் அவங்க உடம்பு வந்துட்டு கலராக இருக்காங்க. அருணாகொடி உங்களுக்கே தெரியும் கருப்பாக இருக்கும், அது தெரிகிற மாதிரி போட்டு என்ன வந்துட்டு அங்கே வந்துட்டு அழகாக காமிக்கிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதை இவ்வளோ பெரிய இஷ்யூவாக்கிட்டு அவங்க அதை பண்ணுறாங்க பாருங்கள். அது ஒரு ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி அருணாகொடி தெரியுது கம்முன் இருக்காங்க. நேற்று வந்துட்டு நம்ம ஸ்கூல் சுரேஷ் வந்துட்டு அந்த அருணாகொடி பின்னாடி வந்துட்டு ஒரு வாழை கட்டிட்டு நீ இந்த மாதிரி தான் இருக்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணால் அர்ச்சனா கிண்டல் பண்ணுறாங்க. அந்த பக்கம் வந்து நம்ம ரவீனா வந்து கக்க பக்க கக்கன்னு செம்மையாக சிரிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு அந்த அருணாகொடி தெரிகிறது மேட்டர் கிடையாது, அங்கே வந்து பிரதீப் மேலே ஒரு குறையை வச்சு அவரை வெளியனுப்பணுன்றது அல்டிமேட் கோல். எப்படி மாயா பூர்ணிமாவுக்கு இருந்துச்சு அதே மாதிரி ரவீனாவுக்கு இருந்திருக்கு, ஆனால் அதை அவங்க வெளிக்காட்டலை. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு என்ன நடக்குது, மணி பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க, பின்னாடி அவ்வளோ அசிங்கமாக தெரியுது. இந்த பொண்ணு இதெல்லாம் ஏன் யோசிக்கவே மாட்டுறாங்க, இன்னும் குழந்தையா, குழந்தை கூட அதை மறைக்குதேம்மா அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட கருத்து. சரிங்களா, அப்போ வந்துட்டு நம்ம கூல் சுரேஷ் பார்க்குறாப்புல பார்த்துட்டு அவருக்கு கரெக்டாக தெரியுதாலும் தெரியல கம்முன் போயிடார். அவர் பார்த்தாலும் கம்முன் தான் போயிடுவார், ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஏதாவது சொல்லி கடைசியில் ஒரு உரிமை குரல் தூக்கி நம்ம மேலே பழைய போட்டால் என்னப்பா பண்ணுறதுன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்துட்டு தெரியறத காமிச்சு அந்த பக்கத்தில் இருக்கிற பிள்ளை எடுத்து ஒரு போடு போட்டு அதை மறைச்சிட்டு போகிறாங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு தெரியுது, ஆனால் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சொன்னவரை தான் வந்து வெளியே அமிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ண போய் நம்ம மேலே ஏதாவது பழைய போட்டால் என்ன பண்ணுறது சொல்லிட்டு எல்லோரும் சைலண்ட்டாக போயிடுறாங்க, ம் வாயை மூடிக்கிட்டு. இதுதான், அதாவது இவங்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு சில பேருக்கு நல்ல மனசு இருந்தாலும் அதனால் வந்துட்டு கெட்டது வந்துடுவோம்னு பயந்துட்டு தான் நிறைய பேர் வந்து லைஃப்பில் வந்துட்டு நல்லது பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டது பண்ணுறது ஈஸி ஆகிடுச்சு, நல்லது பண்ணுறதுக்கு தான் பயப்படுறாங்க. இப்போ ரோட்லேயே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட அதுக்கு ஒரு பயம் வந்துடுது, எங்கே காப்பாற்றும் போது அது ஏதாவது பிரச்சனை வந்துடுமோனு சொல்லிட்டு. உண்மையாகவே அதுதான் நடக்குது. அதே மாதிரி இங்கே இப்போ ரவீனாக்கு நம்ம பிரதீப் வந்து ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போய் கடைசியில் அதுவே அவருக்கு ஆப்பாகி கடைசியில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ரவீனாக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த அருணாகொடின்ற விஷயங்கள் இருக்கும்போது எதுக்காக வாலண்டியராக அன்றைக்கி பிரதீப்போட எவிக்ஷன் அன்றைக்கி சொல்லணும், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.